வணக்கம், நான் சிறுநீரக மருத்துவர் டாக்டர் ஆர் சக்திராஜன். விஜயா ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். உலக சிறுநீரக நாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து செகண்ட் தேர்ஸ்டே மார்ச் கொண்டாடப்படுது. ஸோ இந்த நாளில் என்னோட மெசேஜ் என்ன அப்படின்னா, பெரும்பாலான கிட்னி தொந்தரவுகளுக்கு டயாலிசிஸ்க்கு காரணமாக அமையிறது பிபியும் சுகரும் தான். ஸோ இந்த ரெண்டையும் வந்து எல்லோரும் வந்து ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும். யாரெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபேமிலியில் அப்பாக்கோ அம்மாக்கோ சுகர் இருக்குது, இல்லை அக்காக்கோ அண்ணனுக்கோ சுகர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 18 வயசுலேருந்து செக் பண்ண ஆரம்பிக்கணும் பிபியும் சுகரையும். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 40 வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக ஏர்லியராகவே பிபி எப்போ ஆரம்பிக்குதோ, ஏர்லியராகவே சுகர் எப்போ ஆரம்பிக்குதோ அதை நம்ம கண்டறியலாம். ரெண்டாவது, ஆல்ரெடி டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டுமே எனக்கு இருக்குது அப்படின்றவங்க, டயபெட்டிஸ் இருந்தால் வருஷம் வருஷம் நம்மளுடைய கிட்னி நல்லா வேலை செய்யுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் ஒவ்வொரு 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு விஷயம்தான். உங்களோட ரத்தத்தில் கிரியாட்டினின் அப்படின்ற ஒரு மார்க்கர், அது எவ்வளவு இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். ரெண்டாவது, உங்களோட யூரின்ல புரோட்டீன் புரதச்சத்து ஆல்புமின் லீக் ஆகுதா இல்லையா செக் பண்ணிக்கணும். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிட்னி நல்லா செயல்படுதா இல்லை டேமேஜுக்கு உள்ளே இருக்கான்றதை பார்க்குறது. ஸோ இது ரெண்டையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க. டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இல்லாதவங்க, டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கா எனக்கு அப்படின்னு வருடம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.